ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மெல்வின் ட்ரெஸ் பேஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, எப்போதுமே ஒரு கேர்ளை வந்து அவளோட ப்ரொஃபஷன் வச்சு ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ப்ரொஃபஷனில் ஒரு விதமாக ஆக்ட் பண்ணியிருக்கலாம், ரியல் லைஃப்பில் அவங்க ரியலாகவே இருந்திருக்கலாம். எத்தனை பேர் வந்து, நான் இப்போ சொல்ல போகிற ஆக்ட்ரஸ் வந்து கேரளாவில் ஃப்ளட்டு வந்தபோது ஃப்ளட்டுக்காக ஃபண்டு கொடுத்த அந்த நல்ல இதயத்தை எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் அது ஒரு மகாராஷ்டிராவில் சேர்ந்த ஒரு குழந்தைக்கு அவங்க தாயானது, இன்ன வரைக்கும் அந்த குழந்தை எடுத்து அடாப்ட் பண்ணி வளர்த்துட்ருக்காங்க. அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இந்திய கனடிய பெற்றோருக்கு பிறந்த சன்னி லியோனி பிக்பாஸ் 5 சீசனில் கூட அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பல எதிர்ப்புகள் வந்ததுனால சன்னி லியோனியை வந்து பிக்பாஸ் வந்து எலிமினேட் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிக்பாஸ் 5 சீசனுக்காகவே சன்னி லியோனி வந்து இந்தியா வந்திருக்காங்க. இந்திய அளவில் நம்ம மோடிக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கூகுளில் வந்து அதிகமாக சர்ச் பண்ணி தேடப்படும் நபர் வந்து நம்ம சன்னி லியோனி தான் சொல்லலாம். விலங்குகள் பாதுகாப்பு பிரிவான பீட்டாவில் கூட இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பல சேவைகள் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த சன்னி லியோனி பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். சன்னி லியோனி 13 May 1981 வந்து கனடாவில் வந்து பிறக்கிறாங்க. அவங்களோட ரியல் நேம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கரஞ்சித் கவுர் வோரா, அவங்க ஒரு பஞ்சாபி அப்படின்னு சொல்லலாம். நர்சிங் படிப்பை முடித்தவர் தான் சன்னி. 19 வயசுலேயே வந்து சன்னி ஒரு மாடலாகவும் ஒரு போன ஆக்ட்ரஸாகவும் பல ஆபாச படங்களை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். 2001 ஒரு ஆபாச பத்திரிகையான, அதோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா பென் ஹவுஸ் அப்படிங்கிற, அதோட அட்டையோட அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் பேஜுக்கு வந்து சன்னியை வந்து கூப்பிடுறாங்க. என்ன எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நியூடாக வந்து ஒரு போஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால அவங்க நியூடாக போஸ்ட் கொடுத்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்க டாலர் பல மதிப்பு வந்து அவங்களோட மார்க்கெட்டில் அவங்களோட வேல்யூ வந்து பெருகுனுச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு சன்னி லியோனி அப்படிங்கிற ஒரு புது பேரே வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பிக்பாஸில் சன்னி லியோனி பற்றி தெரிஞ்சுட்டு பல எதிர்ப்புகள், அவங்க இந்தியாவில் இருக்கக்கூடாது, இந்த ஷோவில் இருக்கக்கூடாது, அவங்களை ரிட்டர்ன் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எலிமினேட் பண்ணாலும், அதுக்கு முன்னாடியே இந்தியாவுக்கு 4 டைம் வந்து சன்னி லியோனி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சன்னி லியோனிக்கு டிராவலிங் வந்து ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சன்னி லியோனி பொதுவாகவே இந்த மாதிரி பங்குச்சந்தை, ரியல் எஸ்டேட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதில் நிறையவே முதலீடு போடுவாங்களாம். அதில் அதிகமாகவே ஆர்வம் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட டைம் பாஸ்க்காக அவங்க 18 வயசுலேயே வந்து முதல் வர்த்தகத்தை தொடங்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியோட அவங்களோட நிறுவனத்தோட வளர்ச்சிக்காகவே அவங்க ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்கப் லாங்குவேஜ், அதாவது HTML அந்த லாங்குவேஜை வந்து கற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2012 பூஜா பட் இயக்கிய ஜிசிம் 2 என்ற திரைப்படத்தில் தான் முதல் முறையாக பாலிவுட்டில் வந்து இன்ட்ரோ ஆகுறாங்க சன்னி அப்படின்னு சொல்லலாம். இவரோட ஆபாச வலைத்தளத்தால் இவர் இந்தியாவிலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல எதிர்ப்பு வந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆபாச இதழான பிளேபாய் இதழின் துணைத் தலைவர் மேட் எரிக்சன், இவருக்கும் சன்னி லியோனையும் ரெண்டு பேரும் தான் காதலித்து வந்தாங்க. ஆனால் கடந்த 2008 ரெண்டு பேரோட காதல் வந்து பிரேக்கப் ஆனதுனால அதுக்கப்புறம் டேனியல் அப்படிங்கிறவரை அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. 2011 டேனியலை மேரேஜ் பண்ண சன்னி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு 2 மகன்கள் 1 மகள் இருக்காள் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி சன்னி வந்து ஆபாச படத்துலேயும் ஒரு மாடலாகவும் நடிக்க ஸ்டார்ட் பண்ணாங்களோ அப்போதுலேருந்தே அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்ககிட்ட இது வரைக்குமே பேசினதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமீர்கான் தான் சன்னி லியோனியோட ஃபேவரட் ஆக்டர். பொதுவாகவே சன்னி வந்து ரொம்பவே வந்து ஷை டைப் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டெல்லி ஸ்ட்ரீட்ஸ் ஃபுட்டுனா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்குமா. கேன்சர் சேரிட்டிஸ், அதாவது தொண்டு நிறுவனங்களுக்கு இந்த மாதிரி கேன்சரால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அது மாதிரி நிறையவே வந்து நன்கொடை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.